வணக்கம் ஜெயின். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான, சுவாரஸ்யமான, அதே சமயம் வருத்தமான ஒரு வரலாற்று பதிவு. நம்மளுடைய சேனலோட நண்பர் எனக்கு ஒரு இமெயில் பண்ணியிருந்தார், இதை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த துருக்கியோட விமான ப்ராஜெக்டை பத்தி நம்ம பேசும்போது அந்த கமெண்ட்லக்கு அப்புறம் அவர் எனக்கு ஒரு இமெயில் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்பவும் ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு நெஞ்சுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு சப்ஜெக்ட் இது. எப்போ ஏற்பட்ட நாடாக நம்ம இருந்தோம், எங்கே போயிருக்க வேண்டியது, இப்போ எந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றதுல. பட் நெவர்தலஸ் இந்த ஸ்டோரியை நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ தேஜஸ் விமானம் இந்தியாவுடைய சொந்த தயாரிப்பு. அதில் கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையுமே தயாரித்தோம், இன்ஜின் தவிர. அந்த இன்ஜினை தயாரிக்கிறதுக்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். பட் தேஜஸுக்கு முன்னாடியே 1960களில் ஆசியாவிலேயே சொந்த விமானத்தை தயாரித்த முதல் நாடு எது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த முதல் நாடு தான் நம்ம பாரதம், இந்தியா. 1960களில் இந்தியா தன்னோட சொந்த விமானத்தை தயாரிச்சதுன்ற செய்தி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த விமானத்தோட பேர் மருட். ஸோ இதோட வரலாறு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். 2nd உலகப் போர் முடிந்த பிறகு ஜெர்மனியை வந்து ஒரு பக்கம் நேச நாட்டு படைகளும் இன்னொரு பக்கம் சோவியத்தும் பிடிக்கிறாங்க. ஸோ அதை பிடிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பல பேர் சிறைக்கு போனாங்க, கொல்லப்பட்டவர்கள், இதெல்லாமே நமக்கு தெரியும். பட் ஜெர்மனியோட மிக வலிமையான ஒன்று அப்படின்னா அவங்களுடைய விமானப்படையும் அவங்களுடைய டாங்கிகளும் தான். ஜெர்மனி அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய பெயர், அவங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது இன்ஜினியரிங். ஏன்னா தொழில்நுட்பத்தில் பொறியெல்லாம் அவங்கள விட பெரிய வல்லுநர்கள் இன்றைக்குமே கிடையாது. ஜெர்மன் காராக இருக்கட்டும், ஜெர்மன் மிஷின்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஜெர்மனி அப்படின்றது அவங்க ஒரு பெரிய முன்னோடிகளாக இருந்தாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய பல சயின்டிஸ்ட்களையும், ஏரோநாட்டிக்கல் சயின்டிஸ்ட் அந்த இதில் வந்தவங்கலாம் வந்து இவங்க கேப்சர் பண்ணாங்க. பிரிட்டன் சோவியத்லாம் வந்து கட்டாயப்படுத்தி உங்களை வந்து நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து இந்த இன்ஜின் தயாரிப்பு, இந்த மாதிரி இப்போ தொழில்நுட்ப தயாரிப்புலாம் நீங்கள் வரணும், இல்லாட்டியும் உங்களை கொண்டுடுவோம் அப்படின்ற மிரட்டலில் இது பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து கர்க் டேங்க் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், ஜெர்மனியோட மிக மிக முக்கியமான போர் விமானம் ஃபாக்கி உல் FW-19 ஒரு மாடல், கிட்டத்தட்ட 20,000 விமானங்கள் ஜெர்மனி தயாரிச்சிருந்தாங்க. இதை வைத்து தான் பல நாடுகளுக்கு அவங்க தண்ணி காட்டினாங்க. எல்லாருமே பார்த்து ஒரு பயந்த ஒரு போர் விமானம் அந்த காலத்தில். அதை வடிவமைத்து உருவாக்கியவர் தான் கர்க் டேங்க். கர்க் டேங்க் அந்த காலத்தில் வந்து ஒரு வீட்டு சிறையில் வைக்கிறாங்க. அந்த வீட்டு சிறையிலிருந்து அவர் தப்பித்து 2nd உலகப் போருக்கு அப்புறம் அர்ஜென்டினா நாட்டுக்கு போறாரு. அர்ஜென்டினால ஒரு மிகவும் தேசபக்தியோட, ஒரு தேசப்பற்றோட ஒரு பிரசிடென்ட் அப்ப இருந்தாரு. அவர் இங்க அவர் கர்ட் அவர்களை கூப்பிட்டு, கர்ட் டேங்க் அவர்களை கூப்பிட்டு, எங்க நாட்டுக்காக நீங்கள் போர் விமானம் தயாரிங்கள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் அவர் கொடுத்தாரு. அவர் கூடவே அவருடைய 17 அவர் கூட வேலை பார்த்த கொலீக்ஸ், நண்பர்கள் எல்லாருமே கிளம்பி அர்ஜென்டினாக்கு போறாங்க. அர்ஜென்டினா ஒரு பெரிய ஒரு அம்பிஷனோட ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க, சொந்தமான ஒரு போர் விமானம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒளியை விட கிராஸ் பண்ணி போகக்கூடிய விமானம் எதுவுமே உலகத்தில் கிடையாது. ஸோ எல்லா நாடுகளுமே இந்த Mach 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளியின் வேகத்தை விட அதிகமாக போகணும் அப்படின்ற அந்த ப்ராஜெக்டை முன்னெடுத்து பல நாடுகளும் அதுக்காக முயற்சிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அர்ஜென்டினாவும் அந்த முயற்சியில் இது பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 1955 அந்த அதிபரோட பதவி பறிக்கப்படுது, அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அங்கே இராணுவ ஆட்சி வருது. இராணுவ ஆட்சி கர்க் டேங்கை அரெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அர்ஜென்டினா நாட்டு பிரஜையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு அங்கேருந்து அவர் டிபோர்ட் ஆகுறாரு. டிபோர்ட் ஆகி ஜெர்மனிக்கு திரும்ப போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வேண்டான்னு முடிவு பண்ணி இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வராரு அப்படின்னா அவருக்கும் நேருக்கும் ஏற்பட்ட தொடர்பில் தான் இந்தியாவில் ஒரு போர் விமானம் தயாரிக்கணும்னு சொல்லி அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் ஒரு ஆசைப்பட்டதுக்குனுங்க அவர் தன்னுடைய மொத்த பேரையும் கூப்பிட்டுட்டு இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட போர் விமானங்கள் தயாரிக்கிறதுக்கான எதுவுமே இல்லாத காலம் அது. பெங்களூரில் இன்னைக்கு இருக்க HAL அப்படின்றது அந்த காலத்தில் நேச நாட்டு படைகளோட போர் விமானங்களை ஓவரால் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறதுக்காக மட்டும் ஒரு சிறு இதை வந்து பிரிட்டிஷ் வச்சுருந்தாங்க. அதன் பிறகு அது பேர் மாற்றி HAL அப்படின்ற ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் வந்து உருவாச்சு. பட் நம்மகிட்ட எதுவுமே இல்லை. அப்போது கர்க் டேங்க் எங்கே வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மெட்ராஸில் இருந்த, இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய MIT குரோம்பேட்டில் உங்களுக்கு இருக்கும் தெரியும், ஒரு அப்துல் கலாம் போன்ற பல மகான்கள் படித்த ஒரு கல்லூரி அது. நம்ம சிவன் அவர்கள் கூட, இஸ்ரோ டைரக்டர் கூட அங்கே தான் படித்தார்.
ஸோ அந்த காலேஜுக்கு இவர் டைரக்டராக போகிறாரு. டைரக்டாக போய் தன்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி ஒரு கல்லூரி ஏரோநாட்டிக்கலில் மிகப்பெரிய ஒரு இதுவாக உருவாகணும் அப்படின்ற முனைப்போடு அங்கே அவர் செயல்படுறாரு. அதில் அவருக்கு இருந்த ஒரு மிக மிக முக்கியமான மாணவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். கர்டாங் கூட நேரடி மாணவனாக இருந்தவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதன் பிறகு இந்திய அணுசக்தியும் இந்திய ஏவுகணை டெக்னாலஜியும் அந்த தொழில்நுட்பத்தையும் எந்த அளவுக்கு கொண்டு போனார் அப்படின்றதுக்கு இதுக்கு நம்ம விவரிக்கணும்னு அவசியமே இல்லை, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த எம்ஐடியில் எடுத்தது. இதெல்லாம் வரலாற்று சிறப்பு முக்கியமுள்ள ஃபோட்டோகிராஃப். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எம்ஐடியில் படிக்கும்போது எடுத்த அந்த பாசிங் அவுட்டப் எடுத்த ஃபோட்டோகிராஃபும், அதுக்கு முன்னாடி அவர் சென்ட் ஜோசப் திருச்சியில் படித்த அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம இணையத்துலேருந்து தேடி எடுத்திருக்கோம் உங்களுக்காக. இதை பாருங்கள். ஸோ இப்போ கம்மிங் பேக் டு சப்ஜெக்ட், இப்போது 1956 எண்டில் நேரு அவர்கள் இந்த ப்ராஜெக்ட், இந்த விமானம் தயாரிக்கக்கூடிய, நம்மளுக்காக ஒரு போர் விமானம் இந்தியாவிலே தயாரிக்கக்கூடிய ப்ராஜெக்டை வந்து அப்ரூவ் பண்ணுறாரு. அதற்காக ஒரு சிறு நிதியும் வந்து நேரு அவர்கள் வந்து ஒதுக்குறாரு. ஒதுக்கும் பொழுது பாராளுமன்றத்தில் இன்றைக்கும் ரெக்கார்டு பார்லிமெண்ட்டில் இருக்குது, அந்த காணொலிகள் நம்ம போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அதை வரும்ட்டு தான் போடல. ஸோ அந்த காணொலியில் பாராளுமன்றத்தில் சொந்த நாட்டு தயாரிப்பு எவ்வளோ முக்கியமானது, இண்டிஜினைசேஷன், மேக் இன் இண்டியா போன்ற விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேசும்பொழுது அன்றைக்கே அந்த அவர் அந்த யோசிச்சிருக்காரு அவர். ஸோ அதை பற்றி அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி ஒரு உரையை வந்து சொல்லிகிட்ருக்கார். அதன் பிறகு 1955 ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குது. கர்ட் அவர்கள் பெங்களூருக்கு போகிறாரு. பெங்களூருக்கு போகும்பொழுது அந்த ஃபோட்டோஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலி மைதானம், அங்கே ஒரு சின்ன ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்கு. அப்போ ஹெச்ஏஎல் வந்து அங்கே வேம்பையர் ரக விமானங்கள், பிரிட்டிஷ் ரக விமானங்களை வந்து தயாரிச்சிட்டு இருந்தாங்க லைசன்ஸில். ஸோ பிறகு மிகுரகத்த விமானங்கள் தயாரித்தாங்க, பல விமானங்கள் அங்கே தயாரிச்சிட்டு இருந்தாங்க. ஹெச்ஏஎல் ஒரு ஃபேக்டரியை உருவாச்சு. அந்த ஃபோட்டோகிராஃபியும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது ஹெச்ஏஎலோட இணையதளத்துலேருந்து நாங்கள் எடுத்தது. ஸோ இப்போ நீங்கள் இந்த இதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு ஹேங்கர் அப்படின்ற அந்த அதை செய்யக்கூடிய அந்த ஒரு டெஸ்ட், ஒரு ஃப்ளைட்டை செய்யக்கூடிய உருவாக்கக்கூடிய எதுவுமே கிடையாது. மெஷின் ஷாப் கிடையாது. ஒரு விஷயம், ஒரு கருவி, ஒரு சிறு பொருளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெஷின் ஷாப் வேணும், அதுவே கிடையாது. டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த இன்ஜினை டெஸ்ட் பண்ணுறதுக்கான எந்த எக்யூப்மெண்ட்டுமே கிடையாது. ஃப்ளைட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கான எந்த எக்யூப்மெண்ட், இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் டேக் ஆஃப் ஆகிறளவுக்கான ரன்வேவுமே ஓடுகளவுமே வந்து கிடையாது. அப்படிப்பட்ட இடங்களில் தான் போய் இவர் வந்து அந்த பணியை வந்து ஆரம்பிக்கிறார். இப்போது இதோட கஸ்டமர் யார்? இந்திய விமானப்படை. இந்திய விமானப்படை அந்த காலத்தில் மேக் 1 அப்போ கிட்டத்தட்ட வந்துருச்சு. அமெரிக்கா வந்து சோதிச்சிட்டாங்க. ஒரு 2 வருடங்கள் பிறகு எனக்கு தெரிஞ்சு ரஷ்யாவும் சோதிச்சாங்க. ஸோ எங்களுக்கு மேக் 2 ரக விமானங்கள் வேணும். அது வந்து கிரவுண்ட் அட்டாக் கேப்பபிலிட்டியும் வேணும், வானில் ஃபைட் பண்ணுற கேப்பபிலிட்டியும் வேணும், 60,000 அடி அளவுக்கு பறக்கக்கூடியதுன்னு சொல்லி ஒரு டஃப்பான ஒரு ப்ராஜெக்டை வந்து கொடுத்தாங்க. அந்த காலத்தில் நம்ம அப்போ தான் தயாரிக்க ஆரம்பிக்கிறோம் இந்திய விமானப்படை. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு விமானம் வேணும்னு ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட். அது வந்து ஒரு நம்ம ஒரு டஃப்பான டிமாண்ட் தான் நம்ம சொல்லணும். அதை வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது இவர் கர்ட் அவர்கள், கர்டாங் அவர்கள் பெங்களூரில் போய் ஒரு ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிக்கும் போது முதல்ல ஏர்க்ராஃப்ட் டிசைன் பண்ணி அதை பண்ணுறது அடுத்த விஷயம், இந்த அடிப்படை கட்டமைப்பு நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு வருடம் அவங்க கடுமையாக உழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 மடங்கு அந்த ஹெச்ஏல வந்து விரிவுபடுத்துகிறாங்க. இந்த மீன் டைமில் அவர் கூட வந்த ஜெர்மனிலேருந்து அந்த 30 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் அவர் விட்டுட்டு போயிடுறாங்க, வேறு வேறு நாடுகளுக்கு போயிடுறாங்க. இது வேலைக்காகாதுப்பா, நீ என்னைக்கு இதை ஆரம்பித்து என்னைக்கு முடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த பிரச்சனை கவர்மெண்ட்டில் அன்றைக்கி இருந்த பியூரோக்ரஸி. அவர் மேனன் அவர்கள் கூட நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். இவங்களுக்கும் இவங்களுக்கும் நடந்துச்சு, ஏன் நம்ம போர் விமானங்கள் வேணும், நம்ம வாங்கிட்டு போகலாமே அப்படின்ற கருத்தெல்லாம் இருந்துச்சு. இந்தியாவில் தயாரிக்க முடியாது அப்படின்ற கருத்தெல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு நேரு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதன் பிறகு 1957 ஒரு வருடத்துக்கு அப்புறம் ஒரு இந்த பணி வந்து இன்ஜின், இந்த விமானத்தை மறுவிட்டை தயாரிக்கக்கூடிய பணி வந்து தொடங்குது. 59 2 வருடங்கள் யோசிச்சு பாருங்கள், 1957 நான் சொல்கிறேன். 59 எம்ஐடியிலேருந்து அப்போ பாஸ் ஆகி வெளியில் வரக்கூடிய மாணவர்கள், புது தொழில்நுட்ப வல்லுநர்கள், அவங்கெல்லாம் போய் கர்டாங் அவர்கள் கூட சேர்ந்து அவங்களுடைய கல்வி அறிவும் இந்த இன்டெலிஜென்ஸும் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்ற எக்ஸாம்பிளை பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து மாடர்ன் வேர்ல்டில் எல்லா டெக்னாலஜியுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு இன்ஜின் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது, அதை பார்த்தே நம்மளால் வந்து திரும்ப தயாரிக்க முடியல, காப்பி கூட பண்ண முடியல. அந்த காலத்தில்
கல்லூரி படிப்பே அப்படின்றது ஒரு சில பேர் தான் படிக்க முடியும். அந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் எந்த அளவுக்கு தரமாக இருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ஒரு சூப்பர் ஸ்டார்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து இரண்டே வருடத்துக்குள்ள இந்த மருட் போர் விமானத்தோட இது ஒரு அந்த காலத்தில் டெஸ்ட் பெட் எதுவுமே இல்லாதனால இதை வந்து ஒரு உட்டன் சாம்பிளாக பண்ணுறாங்க. மரத்தால் அந்த விமானத்தை பண்ணி அந்த ஏரோடைனமிக்ஸ் எப்படி இருக்குன்றதை காமிச்சு அது உள்ளே பண்ணுறாங்க. பட் உள்ள இன்ஜின் எதுவுமே கிடையாது, அதெல்லாம் சுயமாக பறக்க முடியாது. அப்போ நம்மகிட்ட இருந்து ஒரு பழைய போர் விமானம் டக்கோட்டா அப்படின்னு சொல்ல ஒரு போர் விமானத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த விமானத்தில் இந்த மருட்டில் இந்த மாதிரி வடிவு செய்த இந்த உட்டன் இதில் மரக்கட்டையால் செய்த இந்த விமானத்தை கட்டி மேலே எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணும்போது அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ 56 தொடங்கின ப்ராஜெக்ட், ஒன்றுமே இல்லாமல் தரையில் தொடங்கின ப்ராஜெக்ட், 57 டேக் ஆஃப் ஆகி 59 அதோட மாதிரி வடிவமைப்பு உட்டன் சாம்பிள் ரெடி ஆகுது. 1961 அந்த ஃப்ளைட்டோட முழு வடிவம் உருவப்பெற்று ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டெஸ்ட்டே வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த ஃப்ளைட் டெஸ்ட்டை பண்ணது அன்னைக்கு இருந்த ஒரு ஐகானிக் லெஜண்ட் விங் கமாண்டர் சூரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திய விமானப்படையோட போர் விமானி. அவர் அந்த இதெல்லாம் எடுத்து தைரியமாக போய் விமானத்தை பறந்து அதை வந்து காமிக்கிறாரு. 1962 மொத்த உலகமுமே வந்து சீனா போருக்கு ஒரு 6 முன்னாடி மொத்த உலகமுமே திரும்பி பார்க்குது. என்னையாது ஒரு ஏழை நாடு அப்படின்னு காமிச்சு ஒரு நினச்சிட்டு இருந்த நாடு சொந்தமாக ஒரு போர் விமானத்தை தயாரிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் வந்து பொறாமையாக பார்த்தாங்க அப்படின்றதா அது நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இது பண்ண வேண்டியது 56 அவர் வராரு, 57 HAL விரிவாக்கப்படுது, 59 அந்த மாதிரி வடிவமைப்பட்டு இன்ஜின் இல்லாமல் ஒரு மரக்கட்டையில் செஞ்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. 61 ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை லான்ச் பண்ணாங்க. இன்றைக்கி நீங்கள் தேஜஸை கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். இப்போது இதுக்கப்புறம் இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்றத பார்க்கணும். அந்த டெஸ்ட் ஃப்ளைட்டோட சிறப்பம்சம் இப்போ இதெல்லாமே இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய இந்த விமானங்கள் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை பூர்ந்து பார்க்குறவங்களுக்கு அதோட ஐடியா புரியாது. பட் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60 முன்னாடி இருந்த காலத்தில் 2 இன்ஜின்கள் கொண்ட விமானம் போர் விமானம் இது. 4 கேனன்ஸ் இருந்துச்சு இதில் தொடர்ந்து போது 1500 ரவுண்டு இன்ட்டு 4 அந்த அளவுக்கு வேகமாக வந்து சுட முடியும், கிரவுண்ட் அட்டாக்ல யூஸ் ஆகும். 15 ராக்கெட்டுகளை கொண்டிருந்துச்சு, 4 அடிஷ்னல் பாயிண்ட்ஸு. இது ஒரு ரஃபேல் போர் விமானம் மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இருப்பாங்க, இதுதான் வந்து பாம்ஸ் ஃபிட் பண்ணுறது. இது மாதிரி 15 ராக்கெட்ஸை ஃபிட் பண்ண முடியும். 4 அடிஷ்னல் பாயிண்ட்ல தேவைப்பட்டால் அந்த இடத்துல வந்து நீங்கள் எரிபொருளை கொண்டு போக முடியும், டேங்கிகளில் எரிபொருளை கொண்டு போகணும். கிட்டத்தட்ட 1800 kg 1.8 டன் எடையுள்ள வெடிகுண்டை வந்து இந்த ஃப்ளைட் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அன்னைக்கு 1962 இதை முடிக்கும்போது அன்றைய பண மதிப்பில் அதோட மதிப்பு என்னவாக இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க, 66 மட்டும்தான். 66 அன்னைக்கு பெரிய பணமாக இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு நம்ம கம்பேர் பண்ணமே ஒரு வகையான வேர்ல்டுலேயே ஒரு சீப்பஸ்டான ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஃபைட்டர் ஜெட்டுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி, அவர் கர்ட் அவர்களுடைய தொழில்நுட்பம், அவருடைய லீடர்ஷிப் எல்லாமே இந்த ப்ராஜெக்டை வந்து டிரைவ் பண்ணுச்சு. இப்போது இது எல்லாமே இந்த விமானம் செய்யப்பட்டது Mach 2 ஒளிய விட 2 அதிகமாக போகிறதுக்கான கட்டமைப்பு தான் இது. ஆனால் நம்மக்கிட்ட அந்த இன்ஜின் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்ஜினை பிரிட்டிஷ்லேருந்து வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அப்போ பிரிட்டிஷில் இருந்த அந்த கம்பெனி ரோல்ஸ்ராய்ஸ் கம்பெனி வந்து BOR-12SR அப்படின்ற ஒரு இன்ஜினை டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. நேட்டோ நாடுகளுக்காக ஒரு லைட் வெயிட் ஃபைட்டர், அதாவது இப்போ இருக்கக்கூடிய தேஜஸ் மாதிரியான ஒரு ஃபைட்டர் வேணும், அதுக்கு லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்ஜினை இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இன்ஜினை தான் வாங்குறதுக்கு இந்தியா முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒளியின் வேகத்தை விட 2 போகக்கூடிய கேப்பபிலிட்டி அந்த இன்ஜின் தான் இருக்குது. இது ஒரு பெரிய ஏர் ஃப்ரேம், இது எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இன்ஜின் அப்படின்றது நம்ம இது பண்ணோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு RP-703 அப்படின்ற பழைய விமானம், இது வந்து ஒரு 700-800 கிலோமீட்டர் ஸ்பீட் அளவுக்கு போகும், ஒளியின் வேகத்தை வந்து 1 கூட அதெல்லாம் கிராஸ் பண்ண முடியாது. அந்த இன்ஜினை கொண்டு போய் இவ்வளோ பெரிய விமானத்தில் ஃபிட் பண்ணி HAL வந்து தங்களுடைய இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு அந்த BOR-12SR ரக இன்ஜின், பிரிட்டன் டெவலப் பண்ணிட்டு இருந்த இன்ஜினை வந்து அந்த ப்ராஜெக்டை பிரிட்டன் ட்ராப் பண்ணுறாங்க. ஏன்னா நேட்டோ நாடுகள் அதுக்குள்ளே அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் அதிக அளவுக்கு வந்து அமெரிக்காவுடைய விமானங்களை அப்போ தான் அதிக அளவுக்கு எல்லா நாடுகளும் வாங்க ஆரம்பித்தாங்க, குறிப்பாக நேட்டோ நாடுகள். ஸோ இப்போ உங்களுக்கு அது என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகுது, அப்போது நம்மளுடைய மருட் விமானத்துக்கான இன்ஜினுமே கிடைக்க போகிறது தடைபடுது. ஆனால் அங்கே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, நல்ல பாருங்கள் அது ஒரு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அமைஞ்சிருக்க வேண்டிய இடம் இது. அந்த தயாரிப்பு நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை நாங்கள் கைவிடுறோம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இது வரைக்கும் ஆன செலவை நீங்கள் கொடுத்துட்டு எவ்வளோ தூரம் நாங்கள் இன்ஜினை தயாரிக்கிறோமோ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கங்க, எங்களோட இன்ஜினியர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க,
நாங்கள் கொடுத்த டிசைன் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துட்றோம், நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அன்னைக்கு அவங்க கேட்ட விலை 2 கோடி ரூபா. 1965 அவங்க கேட்ட விலை 2 கோடி ரூபா. ஸோ 2 கோடி ரூபா அன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு உலகத்தில் அமெரிக்காவை விஞ்சக்கூடிய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு விமான கட்டமைப்பை இந்தியாவால் உருவாக்கியிருக்க முடியும். பயணிகள் விமானம் மட்டுமில்லாமல் போர் விமானங்களில் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சராக இன்னைக்கு இந்தியா உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அன்னைக்கு அந்த 2 கோடியை கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் வேணாம் அப்படின்ற முடிவை எடுக்கிறாங்க. இது எந்த காரணங்கள் அப்படின்றத நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஒரு ஷார்ட் சைட்டட்னஸாக இருக்கலாம், இல்லை வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்னு இருக்கலாம், அது என்ன வேணா ரீசன் வேணா இருக்கலாம், ரொம்ப காஸ்ட்லி விஷயம். 2 கோடி அன்னைக்கு தேதிக்குமே ஒரு பெரிய பணம் கிடையாது ஒரு நாட்டோட பாதுகாப்பு விஷயங்கள்ல. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை 1000 கோடி கொடுத்து எத்தனை போர் விமானங்களை நீங்க வாங்கியிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ 2 கோடி அன்னைக்கு அந்த பிரிட்டிஷ் ஆஃபர் பண்ணும்போது, அந்த கம்பெனி ஆஃபர் பண்ணும்போது நம்ம அரசாங்கம் அன்னைக்கு வேணாம் அப்படின்றத முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்த பிறகு அந்த ப்ராஜெக்ட் பிரிட்டிஷோட அந்த கம்பெனி அப்படியே ஸ்கிராப் பண்றாங்க. அதை ஒரு கோல்டன் சான்ஸ் மிஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது இதை விட வேற என்ன விவரிக்கிறதுன்னு தெரியல. இங்கே தான் எனக்கு அதை கொஞ்சம் யோசிக்கும் போது நிஜமாவே வலிக்கும். அதன் பிறகு அந்த இன்ஜின் விமானத்து மருட் விமானத்துக்கான இன்ஜின்கள் எந்த நாட்டிலேருந்து வாங்கலாம் அப்படின்னு தொடர்ந்து போகுது. சோவியத் ஒரு இன்ஜினை கொடுக்குறாங்க, ஆனால் அது 1.4 மேக் அளவு ஒலியோட 1.4 முறை தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்தியா அதை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்திய விமானப்படை மேக் 2 போகக்கூடிய விமானம் வேணும் அப்படின்றாங்க. ஏன்னா பாகிஸ்தான் அதுக்குள்ளே அமெரிக்காட்டிருந்து அந்த விமானத்தை வாங்கிட்டாங்க. ஸோ நம்மகிட்ட பழைய விமானங்கள் தான் இருக்குது, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒலியை விட 2 மடங்கு அதிகமாக போகக்கூடிய விமானங்கள் வேணுன்றதுனால அந்த இன்ஜினை இந்தியா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பிறகு ஃப்ரான்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய டசால்ட் ஏவியேஷன் அன்னைக்கு இதே ஒரு 2 ஒலியின் மேக் 2 ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு இன்ஜினை ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் இந்தியாவால் நிராகரிக்கப்படுது. இதுவும் ஏன் அப்படின்றது தெரியல. நான் என்னால் முடிஞ்சளவுக்கு ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அது ஏன் அப்படின்ற கேள்வி யாருக்கா அது பதில் இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்டில் இது பண்ணுங்கள். எனக்கெல்லாம் ரொம்ப வரலாற்றில் முக்கியமான ரிசர்ச் இது, இல்லாட்டி எனக்கு மெயில் பண்ணுங்கள். அதன் பிறகு இஜிப்ட் நாடு அவங்களும் இதே மாதிரி சில பொறியாளர்களில் அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டை, ஜெர்மன் சயின்டிஸ்ட்டை உலக போருக்கு அப்புறம் தங்க நாட்டுக்கு கூட்டு வந்து தாங்களும் ஒரு சொந்த விமானம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஈடுபடும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விமானிகள் இந்த ஜெர்மனிலேருந்து தப்பித்த விமானிகள் ஸ்பெயின் நாட்டுக்கு வராங்க. ஏன்னா ஸ்பெயினில் ஓரளவுக்கு இவங்களுக்கு ஜெர்மன் அந்த நாசின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதரவு இருந்துச்சு அன்னைக்கு, உண்மைதான் அது. ஸோ ஸ்பெயின் நாடு தன்னுடைய தயாரிப்பை துவக்கணும்னு முடிவு பண்ணும்போது அமெரிக்காவுடைய ப்ரெஷருக்கு கீழே அந்த ப்ராஜெக்ட் அவங்க ஸ்கிராப் பண்ணுறாங்க. அந்த ஸ்கிராப் பண்ண ப்ராஜெக்டை 250 இன்ஜினியர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அந்த டிசைன் டயக்ராம் அந்த தயாரித்த இன்ஜின் எல்லாத்தையுமே இஜிப்ட் விலைக்கு வாங்குறாங்க ஸ்பெயின்ட்டிருந்து. ஸோ அப்போ இஜிப்ட் தன்னுடைய சொந்த இன்ஜின் தயாரிப்பு விமான தயாரிப்பில் ஈடுபடுறாங்க. ஈடுபடும் போது அது ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு டெவலப்மெண்ட்டாக போயிட்டுருக்கு அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோவில். 1965 இஜிப்தோட அதிபர் இந்தியாவுக்கு வர நேரு அவர்களை சந்திக்கிறார். சந்தித்த பிறகு இந்த மாதிரி நம்ம பாரத பிரதமர் அன்னைக்கு சந்திக்கும் போது சொல்கிறாரு, நான் இன்ஜின் ரெடி பண்ணிட்டேன், உங்ககிட்ட விமானம் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒப்பந்தத்தை போடப்படுது. அதன் மூலயமா HAL நிறுவனம் இந்த மருட் விமானத்தை இஜிப்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். அவங்க இன்ஜின் ஏற்கனவே கிட்டத்தட்ட அந்த ஸ்பெயின்ட்டேருந்து வாங்கின டெக்னாலஜியில் கிட்டத்தட்ட முடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த டெஸ்ட் பைலட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஜாபு, ரொம்ப திறமை. நீங்கள் வெறும் விமானியாக மட்டும் இருந்தால் பார்த்தாலும் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவை. ஸோ இந்த இரண்டும் இருக்கக்கூடிய இது அந்த ஒரு விமானிகள் இஜிப்டை இல்லை. ஸோ இந்திய விமானிகள் அங்கே வேணும் அப்படின்ற அந்த இதில் வருது. அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட், அந்த இன்ஜின் டெவலப் பண்ணக்கூடிய காஸ்ட்டை இஜிப்தும் இந்தியாவும் பகிர்ந்து கொள்ளும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. ஒப்பந்தம் போட பிறகு 1966 மருட் போர் விமானம் இங்கிருந்து 30 HAL விஞ்ஞானிகள் மற்றும் அந்த பயிற்சி விமானிகளோட டெஸ்ட் பைலட்ஸோடு இங்கேருந்து கிளம்பி இஜிப்ட் போகிறாங்க. இஜிப்ட் போயிட்டு அந்த புது இன்ஜின் இஜிப்ட் டெவலப் பண்ண இன்ஜினை அதில் பொருத்தி கிட்டத்தட்ட ஒரு 200 மணி நேரம் அளவுக்கான ஃப்ளைட் டெஸ்ட்டுமே இஜிப்டில் நடக்குது. பட் அன்னைக்கு நடந்த ஒரு வரலாற்று சோகம் என்னென்னா, இஜிப்ட் மற்றும் இஸ்ரேலுக்கு நடந்த போரில் இஸ்ரேல் ப்ரீஎம்டிவாக விமானப்படையை யூஸ் பண்ணி அமெரிக்க போர் விமானங்களை யூஸ் பண்ணி இஜிப்ட் மேலே கடுமையான ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. இஜிப்டில் அப்போ வான் பாதுகாப்பு தடுப்பு சாதனங்கள் எதுவுமே இல்லை. இஜிப்தோட மொத்த விமானப்படையும் அழிக்கப்படுது, இன்க்ளூடிங் இந்த மருட்டோட அந்த டெஸ்ட் பேட்டோடையும் சேர்த்து. ஸோ அந்த ஃபைட்டர் ஜெட்டே டெவலப் பண்ண முடியாத அளவுக்கு இஸ்ரேல் போய் ஒரு தாக்குதல் நடத்தி இஜிப்ட் அழிச்சிடுறாங்க.
அப்போ இந்தியா தன்னுடைய மருட் ரக போர் விமானங்களை விட்டுட்டு அங்க அந்த ப்ராஜெக்ட் அப்படியே அபேண்டன் பண்ணிட்டு நம்ம அங்க இருந்து திரும்ப வரோம் இந்தியாக்கு. சோ அந்த ப்ராஜெக்ட்டுமே நமக்கு அந்த இன்ஜின் கிடைக்காம போச்சு. பட் அங்கேயுமே நம்ம பண்ணது என்னன்னா, நம்மளுடைய டெஸ்ட் பைலட்ஸ் அங்க போறாங்க, எச்ஐலோட விஞ்ஞானிகள் அங்க போறாங்க, இங்க இருக்கக்கூடிய பொறியாளர்கள் போறாங்க, அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட்டையுமே நம்ம ஷேர் பண்றோம். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக இஜிப்ட் வந்து அந்த விமானங்கள் டெஸ்ட் ஆயிடுச்சு, அந்த இன்ஜின் எல்லாம் இதாயிடுச்சு, ஓகே. ஆனால் அந்த ப்ராஜெக்டோட மூளை, அதோட டிசைன் எல்லாமே ரெடியாக இருக்குது. அந்த இஜிப்ட் ஏற்கனவே 80-85% அவங்க முடிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்தியா அந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணல. அதில் போட்ட காசுமே வந்து செலவாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோடி ரூபாய் வந்து இந்தியா அன்னைக்கு அந்த காலத்தில் பண்ண செலவு. ஸோ 2 கோடிக்கு ஒரு டெக்னாலஜியை அந்த கம்பெனி கொடுக்குது, அதை நம்ம வாங்க மறுத்துட்டோம். அதன் பிறகு இன்ஜின் தேடி அலையிறோம். அதன் பிறகு இஜிப்டை போய் ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், இஜிப்டோடு சேர்ந்து அந்த இன்ஜினை தயாரிக்கிறோம், அதை டெஸ்ட்டும் நம்ம பண்ணுறோம். அப்போ கிட்டத்தட்ட அது வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் இஜிப்டோட சூழ்நிலை, போர் காரணமாக இஜிப்டால் அதை எடுத்துகிட்டு போக முடியல. அந்த டெக்னாலஜி எவ்வளோ தூரம் முடித்தாங்களோ அந்த டெக்னாலஜி இந்தியா கொண்டு வந்து ஆரம்பிச்சிருக்கலாம், அதை வந்து நம்ம பண்ணல. அப்போ அதன் பிறகு 1962 இந்திய சீன யுத்தம் நமக்கு தெரியும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, இந்திய விமானப்படை அரசாங்கத்துக்கிட்ட அர்ஜென்ட்டாக எங்களுக்கு விமானங்கள் வாங்கியாகணும், சீனாவுடைய அச்சுறுத்தல் நமக்கு அதிகமாக இருக்குன்றதுனால இந்தியா முதல் முதல்ல போயிட்டு ரஷ்யா கிட்டேருந்து MiG-21 ரக விமானங்களை வந்து வாங்குறாங்க. அதன் பிறகு நம்ம வந்து விமானப்படை தொடர்ந்து மிக் ரக விமானங்கள், மிராஜ் ரக விமானங்கள், சுக்கோய் ரக விமானங்கள்னு சொல்லி பல விமானங்களும் எடுத்து வரோம். இந்த ப்ராஜெக்டை டேக் ஆஃபே பண்ணது அப்படியே இருக்குது. மருட் அதே பழைய இன்ஜினை வச்சுக்கிட்டு ஒரு 700-850 கிலோமீட்டர் தூரம், ஒரு 0.7 மாக் அளவுக்கு பறக்கக்கூடிய திறனை வச்சுக்கிட்டு இந்திய விமானப்படையில் வந்து கண்டினியூ ஆகுது. 1967 இந்தியாவுக்கு 147 மருட் ரக விமானங்கள் வந்து கொடுக்கப்படுது எச்ஐஎல் மூலியமாக. ஸோ இந்த விமானங்கள்லாம் அவங்க இண்டக்ட் பண்ணுறாங்க. 67 பிறகு 72, 71, 72 நம்ம வந்து இந்தோ பாகிஸ்தான் யுத்தம் வந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த யுத்தத்தில் மிக மிக முக்கியமான பங்கு வகித்தது வந்து இதே மருட் ரக விமானங்கள். ஸோ MiG-21 நம்மகிட்ட இருந்துச்சு, அட்வான்ஸ் அன்னைக்கு தேதிக்கு அட்வான்ஸ் ரக விமானங்கள் நம்மகிட்ட இருந்துச்சு. ஆனாலும் இந்த பழைய குதிரையா, இந்த குதிரைக்கு வந்து தீனி போட முடியாத ஒரு பழைய குதிரையா அந்த மருட் ரக போர் விமானங்கள் பாகிஸ்தான்ல எக்ஸ்டென்சிவா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 450 சாட்டிஸ் வந்து இந்த விமானங்கள், போர் விமானங்கள் பண்ணியிருக்கு. 4-5 விமானங்கள் வந்து பாகிஸ்தானியுடைய ஏவுகணைகளால் சுடப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த ஒரு விமானத்தை கூட நம்ம வந்து தொலைக்கல இந்த காம்பேட்ல, இந்த சண்டையில. ஏன்னா 2 இன்ஜின் இருந்ததுனால ஒன்று அடிச்சா கூட 100 இன்ஜினோட சேர்ந்து தரையிறங்கின பெரிய வீர வரலாறுலாம் இருக்கு. இதை பற்றி நம்ம பேசிட்டே போகலாம். பட் காலநிலை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி நம்ம கொண்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அதை வந்து ஷார்ட்டாக வைக்கிறோம். பெரிய ஒரு இது இருந்துச்சு. அதில் ஹைலைட் ஆன விஷயம் அப்படின்றது பேட்டில் ஆஃப் லோங்கேவாலா. பேட்டில் ஆஃப் லோங்கேவாலா ஒரு பெரிய யுத்தக்களம். பாகிஸ்தானுடைய 3000 வீரர்கள் 40 டேங்கிகள் எடுத்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது அதை தடுத்து நிற்கக்கூடிய இந்திய வீரர்கள் 120 பேர் தான். ஆர்சிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீகாயில்லெஸ் கன், அந்த ஜீப்பில் ஒரு குழாய் மாதிரி மவுண்ட் பண்ணி ஃபயர் பண்ணுவாங்க, அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ கிடையாது. அந்த கன்னை மட்டும் வச்சுட்டு நைட்டு தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. விமானப்படையோட சப்போர்ட் வேணும்னு கேட்குறாங்க. பட் அன்னைக்கு இருந்த போர் விமானங்கள் எதுவுமே நமக்கு வந்து நைட் ஃப்ளைங் கேபிலிட்டி கிடையாது, இரவு வந்து பறக்க முடியாது. ஸோ விடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். விடிய காலையில் இந்த மருட் ரக போர் விமானங்கள் இந்த ஸ்குவாட்ரன் கிளம்புறாங்க, ஹண்டர் ரக போர் விமானங்களோட சேர்ந்து. அந்த மாதிரியான ஒரு யுத்தத்தை பாகிஸ்தானியர்கள் வந்து ஒரு கனவுல கூட நினைச்சு பார்க்கல, ஏர் சப்போர்ட் வரும்ன்றதை அவங்க நினைச்சே பார்க்கல. பாகிஸ்தானுடைய வீரர்கள், டாங்கிகள், அவங்களுடைய இதெல்லாம் வந்து ஒரு 20-30 நிமிஷத்துல வந்து அந்த இடமே ரணகலம் ஆகுது. 200 பாகிஸ்தானிய வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. 150 அதிகமான அவங்களுடைய வண்டிகள், லைட் ஆர்மர் டேங்க்ஸ் எல்லாம் வந்து முற்றிலும் அழிக்கப்படுது. 40 டேங்கிகள், அமெரிக்க ரக டேங்கிகள், எல்லாமே 40 டேங்கிகளை கண்ண மூடி கண்ணது இருக்கிறதுக்குள்ள இந்த மருட் ரக போர் விமானங்கள் போய் அழிச்சிட்டு வந்துருது. இந்திய தரப்புல இருந்து ஒரு ஜீப், 2 வீரர்கள் மட்டுமே இருந்தாங்க. இன்னொரு ஒரு பேட்டில் ஆஃப் லோங்கேவாலா பத்தி 300 நாள் தனியாக அதை பத்தி ஒரு கணலை பேசுவோம். பட் அது ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம், போர் யுக்திக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம், விமானப்படையோட தாக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய விமானம் அந்த இடத்துலையுமே சாதிச்சது வந்து மருட் ரக போர் விமானங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதன் பிறகு அணு ஆயுத சோதனை நடக்குது, நம்ம மேலே சாங்ஷன்ஸ் வருது. அப்போது நம்ம அந்த மருட்ரக விமானங்களுக்கு இன்ஜின் தேவைக்கு நம்ம இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம். அப்போது எல்லாருமே ஒரு இன்டைரக்டாக அவங்க என்ன பண்ணாங்க, இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய மேலே இன்றைக்கி இந்தியா கிட்ட நட்பு கடன் நீட்டக்கூடிய நாடுகள் எல்லாமே அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவுக்கு விமானத்தை மட்டும்தான் விற்கணும், இன்ஜினை கொடுக்கவே கூடாது அப்படின்ற முடிவு போகிறாங்க. ஸோ அந்த மருட்ரக விமானத்துக்கு இன்ஜின் கிடைக்காமே போயிருச்சு. அதே சமயம் அதே 60களில் GTRE அப்படின்ற நிறுவனத்தை வந்து சொந்த இன்ஜின் தயாரிப்புக்காக இந்தியா பண்ணுறாங்க.
அவங்க 1959 ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய வரைக்கும் நம்மளால சொந்தமா ஒரு இன்ஜினை தயாரிக்க முடியல. காவேரி அப்படின்ற இன்ஜினை வந்து இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்குமே இன்னைக்கு இல்லை தேஜஸுக்கு தேவையான அந்த பவர் வந்து அந்த இன்ஜினால கொடுக்க முடியல. அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே டிராப் ஆகுது. மருட் அப்படியே ஒரு வகையா அந்த இன்ஜினே கிடைக்காம ஒரு நல்ல ஒரு 1960களில் மாக்2 ரக போர் விமானம் உலகத்தையே ஒரு புரட்டி போட்டிருக்கக்கூடிய ஒரு போர் விமானத்தை வந்து நம்ம இன்ஜின் இல்லாமல் வந்து இது பண்ணுறோம். 1982 மருட் அதிகாரப்பூர்வமாக விமானப்படையிலேருந்து ஓய்வு கொடுக்கப்படுது. அந்த விமானங்கள் இப்போது இல்லை. இப்போ இதே நேரத்தில் இந்தியா 1989களில் தேஜஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. சொந்த போர் விமானத்தோட புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதில் கொடுமையிலையும் கொடுமையான விஷயம், ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத அரசியல் இல்லை ஆட்கள் நம்மளை ஆண்டாங்கன்னா என்ன ஆகுன்றதுக்கான எக்ஸாம்பிள், 1956 ஆரம்பித்து 1988 வரைக்கும் நமக்கு கிடைச்ச அந்த பொக்கிஷமான உழைப்பு மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ், ஹர்ட் அவர்கள் கொடுத்துட்டு போன அந்த டேங்கர்கள் கொடுத்துட்டு போன அந்த எக்ஸ்பீரியன்ஸை, அன்றைக்கி இருந்த பொறியியல் வல்லுநர்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம உபயோகமே படுத்தாமல் 1989 புதுசாக திரும்பவும் கிரவுண்ட்லேருந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம். அந்த போர் விமானம் இப்போ தான் கடைசியாக பறக்க ஆரம்பிச்சிருக்கு கடந்த ஒரு 4-5 வருடங்களாக. அதுலேயுமே இன்றைக்கும் அமெரிக்காவோடைய ஜி நிறுவனத்தோட இன்ஜினை தான் நம்ம ஃபிட் பண்ணி போட்டிருக்கோம். இன்றைக்கும் நம்மளால் வந்து இன்ஜினை தயாரிக்க முடியல அப்படின்றது தான் ஒரு தலைகுனிவான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். 1970களில் இந்தியாவோடைய போர் விமானம் சூப்பர் சானிக் ஃப்ளைட் நம்ம இருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம எங்கே இருந்திருப்போம் அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்க. வரலாற்று பிழைகள் சிலதெல்லாம் வந்து வருத்தத்தை கொடுக்க வேண்டியது, மாற்றவே முடியாது. அதுலேயும் இது ஒரு மிக முக்கியமான எக்ஸாம்பிள். அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அதையும் வந்து நம்ம வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகல. இவர் அந்த ஒரு ஹர்ட் அவர்களுமே ஜெர்மனிக்கு 1967-1967 திரும்ப போயிட்டார். 1982 அவர் இறந்துட்டார்னு நினைக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே டோட்டலாகவே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு விமானத்தை பற்றி என்னுடைய விமானப்படையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த விமானம் எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில் நான் நேரில் போய் பார்க்கணும் அப்படின்லாம் நான் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், மதன் நீங்கள் ஜாவா பைக்கு நீங்கள் காலேஜ் டைமில் ஓட்டிருக்கீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னா, ஆமாம் எங்கள்கிட்ட ஒரு இது இருந்துச்சு, எஸ்டி ஒன்று இருந்துச்சு நாங்கள் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விமானம் அந்த பைக்கும் ஒன்று தான். இப்போ அதாவது நீ அந்த பைக்கை எந்த ஸ்பீடில் நான் ஓட்டியிருக்கேன்னு காலேஜ் பருவத்தில் நான் இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்போ எந்த ஸ்பீடில் ஓட்டியிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு சாலிடான பில்ட் மிஷின், எல்லாமே சுத்தமான இரும்பு, பெரிய அளவுக்கு டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. இந்த விமானத்தில் பெரிய கைடட் ராக்கெட்ஸே கிடையாது. இப்போ ஒரு ராக்கெட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து இப்போ 1971 நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து துல்லியமாக தாக்கக்கூடிய அந்த கைடன்ஸ் எதுவுமே கிடையாது. விமானி தன்னுடைய கண் பார்வையில் டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணி போகக்கூடியது. அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிஸ்டம் ஃபெயில் ஆனாலும் உடனடியாக மேனுவல் சிஸ்டம், லேண்டிங் கியர் ஃபெயில் ஆகுதா, இப்போ இந்த லேண்டிங் கியர் அப்படி இந்த விமானத்தில் கீழே டயர் இருக்கிறத பார்த்துருப்பீங்க, அது கீழே வரும்போது அந்த கியரும் கீழே வராட்டி விமானம் தயாரிங்க முடியாது. அப்போது லேண்டிங் கியரை வந்து மேனுவலாக பைலட்டால் பண்ண முடியும். ஒரு இன்ஜின் உடஞ்சிருச்சா அந்த இன்ஜின் ஒரு இன்ஜினோட தீ இந்த பக்கம் பரவாமல் இந்த இன்ஜின் மூலயமா வச்சு லேண்ட் பண்ண முடியும். இது மாதிரி அந்த காலத்தில் வந்து நினச்சே பார்க்க முடியாத டெக்னாலஜி, நினச்சே பார்க்க முடியாத வந்து யோசிச்சு வச்சுருந்தாங்க. ஒரு ரொம்பவும் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய லெஜெண்டரியாக ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஒரு போர் விமானம் அது. அந்த விமானம் இன்னைக்கு ஒரு சோக கதையாக வந்துட்டு முடிஞ்சு போச்சு. இதை எப்படி நம்ம வேறுக்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த விமானத்தை இன்னைக்கு நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கவங்க பெங்களூர் HIL மியூசியம் போனீங்கன்னா இருக்கும். டெல்லியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் மெட்ராஸில் நம்ம அந்த பிர்லா பிளானட்டோரியம்னு ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ எதுவும் பேர் மாற்றிருக்காங்க அதுக்கு. அங்கே உள்ளே போனீங்கன்னா இந்த மருட்டுற போர் விமானங்கள் இருக்கும். தட்ஸ் ஆல் ஃபார் மீ. இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த காணொலி தயவு செய்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நான் ரொம்ப எல்லாம் இப்போ இதில் ஷேர் பண்ணுங்களாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு, நம்ம எந்த லெஜெண்டாக நம்ம இருந்திருக்கோம் அப்படின்றத நம்ம இது பண்ணணும். அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், இதை கொண்டு போய் சேருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, பாசிட்டிவாக நெகட்டிவாக, எங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி தப்புகள் ஏன் நடந்துச்சு அப்படின்ற உங்களுக்கு தெரிந்த தகவல்களையும் நீங்கள் போடுங்க. இன்றைக்கி நம்ம ரஃபேலை வச்சு பறந்துக்கிட்டு இருக்கோம். வெகு விரைவில் நாமளும் நம்ம சொந்த இன்ஜினை தயாரிப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.